சிதில் தரிசனம் பிளாட்ஃபார்ம் மாமா சொல்லப்பட்டார்கள். சிதில் தரிசனம் பிளாட்ஃபார்ம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே கைக்கு கை மாறும் பணமே என்னை கைப்பற்ற நிற்கிற மனமே பணம் என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம் என்றெல்லாம் பல்வேறு பாடல்கள் இந்த பணத்தின் தன்மையை பற்றி பல்வேறமான நிலைகள் இன்றும் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த பணம் பந்தங்களை பிரிக்கிறது, சொந்தங்களை அளிக்கிறது என்றாலும் கூட இந்த செல்வத்தை தேடி 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 இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அறியாமல் உயிரின் செல்வம் நமக்கு இருக்கிறதே இருக்கிறது என்பதை புரியாமல் ஒருவன் தவறாக நடந்துவிட்டான் அவனுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கின்றே நாமே தெய்வத்திடம் சென்று இப்படிப்பட்ட நீதியை தாண்டி வழங்க வேண்டும் என்று தெய்வத்தை வற்புறுத்துகின்ற நிலையாக மதுரையில் இருக்கின்ற மலப்புறம் காளியம்மன் போன்ற ஆளுநர்களை சென்று காசை வெட்டி போடுகிற நிலைகள் உண்டு. சில மாதிரிகளிலே குச்சிகளை விட்டு போடுவதும் உண்டு. சில நிலைகளிலே இடைவிட எட்டு திசைகளில் மின்மரம் வந்து அல்லது நான்கு திசைகளிலே நான்கு உண்டு. கூம்பு வைத்து என்று சொல்லக்கூடிய நிலைகளாக கூம்பை வைத்து எட்டு திசைகளுக்கு விட்டு கொடுகளை போட்டு கையில் சில கற்கள் அல்லது சில பொருட்களை வைத்துக் கொண்டு அந்த எதிரி இருக்கின்ற திசையை நோக்கி அந்த திசையை சொல்லி அந்த திசையில் இருக்கக்கூடிய ஊரை சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய தெருவை சொல்லி தெருவில் இருக்கக்கூடிய திசையை சொல்லி திசையில் இருக்கக்கூடிய வீட்டை சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய நபரின் நாமத்தை சொல்லி அவனை நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளை கூறுவார்கள். தீய விதமாக அவனை அழிக்க வேண்டும் என்றால் அவனை அழிக்கக்கூடிய மங்களமற்ற வார்த்தைகளை சொல்லி அவன் சொல்ல சொல்ல ஒவ்வொருவரும் ஆமா 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 என்று எவ்வாறு மேடைகளே ஒத்து ஒதுகின்ற நிலையாக பின்பாட்டு பாடுகின்ற நிலையாக எல்லாம் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட நிலையிலே சென்று ஏவல் என்ற நிலையிலாக சேவல்களை ஏற்படும் கூட பல்வேறு நிலைகள்லாம் இந்த உலக நிலையில் என்றும் உலாமல் இருக்கின்றன வளாமல் இருக்கின்றன. இன்று எந்த கிராமத்திலே எந்த இடத்திலே சென்றாலும் பல்வேறு மிச்சது இல்லை. எரிவிலை மிளகாய் மிளகு போன்றவற்றை வைத்து கூட எரித்து தொங்கு விடுகின்ற ஒரு நிச்சயத்தை கொண்டவர்களை ஏற்று செயல்படுகின்ற எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வாசனை பொருட்களை இணைக்கும் பொழுது பீனிக்ஸ் துறவை தன்னுடைய உயிரை இழக்கும் பொழுது பல்வேறு வாசனை குச்சிகள் வாசனை மலர்களை போட்டு அதை எரித்து அந்த எரிச்சட்டையிலே விழுந்து தன்னை ஐக்கியமடி கொள்கிறது. தான் மரணமடைவதற்கு முன்பே அது மரணமடைந்து விடுகிறது. ஏத்தான் ஞானிகள் கூறுகிறார்கள், உனக்கு நீயே மரணமடைந்து விடுகின்றேன். இதே உனையும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருவனுடைய பெயரை மாற்றி வைக்கிறார்கள். இன்னொரு பெயரை வைத்து அவனுடைய பூர்வியை பெயர் மறைக்கப்படுகிறது. அது இந்த காசை வெட்டி போடுதல் என்ற நிலையிலே பகையை நிலையில் செயல்படுகிறது. இதே இந்த பணத்தை பிரிக்கின்ற ஏகலாக காசை நாம் பல்வேறு வாசனை பொருள்களுடன் ஒட்டி வைக்கும் பொழுது பல்வேறு ஆற்றல்களை எல்லாம் நாம் அடைய முடியும். சமீபத்திலே கூட இருவர் என்று அமைஞ்சிருவர் எவ்வளவு பணம் வந்தாலும் கட்டமாக்கிறது பணம் சரியாக கிடைந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு சின்ன மண் பூசையிலே வாசனை தண்ணீரை வைத்து அதிலே கிராம இலக்கை போன்ற வாசனை பொருட்களை போட்டு அதிலே வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்களை போட்டு நீங்கள் வெளிநாட்டில் பணம் உங்களுக்கு வர முடியவில்லை எதாக இருந்தால் வெளிநாட்டில் நாணயங்களை போட்டு அந்த வாசனை திருவத்தை கொதிக்க வேண்டிய நிலையாக செயல்படும் பொழுது அந்த ஆற்றல் சக்தி பணம் தங்கிய நிலையாக இருந்து தேவையற்ற செலவுகள் வராத உணவுகளை காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கான ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் அனுபவ ரீதியாக அவர்களிடமிருந்து இன்னும் அனுபவ ஆடியவர்கள் தரவில்லை. மகிழ்ச்சியை கூறிய எதுவுமே இன்று வரை சுபமங்கலமாகத்தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அனுபவங்கள் வெளிப்படுகின்ற பொழுது அவற்றை நிச்சயமாக நான் உங்களுக்கு தர இருக்கிறோம். ஆக பணம் என்ற தன்மை நிலையிலே செல்லும் பொழுது எங்காவது நதியை சென்றுவிட்டால் அந்த நதிக்கு பொங்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தாலும் அந்த நதியை புண்ணியமாக இருக்கின்ற காரணத்தாலும் கையில் இருக்கக்கூடிய நாணயங்களே நதியிலே கூடுகின்ற பழக்கம் எல்லாம் உண்டு. இதுவே யாகசாலையில் இருக்கின்றால் அதிலே நாணயங்களை போட்டு சில தங்க முகவர்களை போட்டு கூட அந்த யாகசாலை சாம்பல் வைத்து அதை வாங்கிக் கொள்கின்ற பழக்கம் எல்லாம் உண்டு. ஆக சாதாரண சாம்பல் என்ற விருதியில் கூட நாம் நாணயங்கள் என்ற நிலையிலே அந்த விருதி என்ற தன்மையை பூசி வைத்துக் கொள்ளும் பொழுது உடலில் விட்டு உயிர் பிரிந்து விடும் பொழுது இந்த நெட்டிக்கண் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நெட்டி காசு நிலையாக காசை வைப்பார்கள். இந்த கிரிக்கெட் பேஸ்கெட் பால் போன்ற பல்வேறு நிலைகளிலே டாஸ் போடி என்ற பழக்கம் உண்டு. அதற்கு இந்த நாணயமே புலத்து என்ற தன்மையாக இருக்கிறது. ஆக இந்த நாணயம் என்பது இரண்டு பக்கங்கள் கொண்டவர்களாக இருக்கிறது. இக்கரையாக இருக்கிறது.
ஆனால் இக்கரியும் அக்கறியும் செயற்கையாக நேர்ந்திருக்கிறது. இந்த பணம் என்ற சக்தியை பண்டாபிஷேகமாக பெறுவதற்கு எனக்கு சில சிந்தனைகளில் தொடர்பு உண்டு. அவர் உபயோகிக்கின்ற அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாக விழுந்த போதை இல்லாமல் அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் அந்த போதைப் பொருளுடன் நிலக்கரி போட்டு சாப்பிடுகின்ற பழக்கம் உண்டு. இந்த நிலக்கரியிலே பட்டாபிஷேகம் இருக்கிறது என்று சொல்றார். இந்த பட்டாபிஷேகத்தை பெறுவதற்கு குருவின் பாதத்தை வாங்க வேண்டும். இந்த நெருக்கடியை உடைத்த மேல்தோல் பட்டாபிஷேக பாதசக்தியாக இருக்கிறது என்றும் பல்வேறு நிலைகளில் சொல்வார்கள். இந்த பணத்தை அடைவதற்கு துத்திப்பூ சங்கப்பூ புஷ்பம் என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூக்களை மாயாக பணம் வரும் என்று சொல்வார்கள். ஆனாலும் பணத்தை பரிதோஷமாக செல்லும் பொழுது உனக்கு 2,00,000 பணம் கொடுத்தேன், 10,000 பணம் கொடுத்தேன், நீ செல்வம் உனக்கு கிடைக்கும் என்றுதான் சொல்ல மாட்டார். அவர் பழனிமலை முருகனை திருவுருள் பெற்றவராக இருந்தார். உனக்கு 5 யானை அனுப்பியிருக்கிறேன் போவார், 10 யானை அனுப்பியிருக்கிறேன் என்று போ என்று சொல்வார். அவர் இந்த யானைக்கும் செல்வ வளத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. ஆனாலும் கூட மாமகர்ஷி நிலையிலே இந்த யானைக்கும் பணபலத்திற்கும் என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தந்தம் 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 என்று சொல்வார். இந்த கருங்காலி மிருந்த திருவாரூர்த்திற்குள்ளேயே இருக்கிறது. அகத்தின் கும்பத்தை தந்தான், அந்த கும்பத்திலே கருங்காலி கம்பத்தை தந்தான். இந்த கருங்காலி நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு தந்தம் என்று பெயர். இதுபோல் வசம்புக்கும் தந்தம் என்ற பெயர் இருக்கிறது. அது யானையின் தந்தம் என்பது ஆண் யானைகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இருக்கிறது. இந்த தந்தம் கூர்மணி சக்தி உள்ளதாக இருக்கிறது. ஆக இந்த பணம் ஏறுமுகம் இறங்கு முகமாக மரங்களிடம் வளர்ப்புகளிலே மேல்நோக்கி செல்கிற சுவாசமாகவும் தேய்பிரிகளிலே முன்னோக்கி செல்கிற சுவாசமாக இருப்பதால் பூமிக்கு கீழே இருக்கிற பொருட்களை அறுவடை செய்யும் பொழுது தேய்பிரிகளிடம், பூமிக்கு மேலே இருக்கிற பொருட்களை அறுவடை செய்யும் பொழுது வளர்ப்புகளிலும் அறுவடை செய்கிற பழக்கமெல்லாம் ஆதிவாதிகளிலே நம் யானைகள் அறிந்தார்கள். இப்படிப்பட்ட பாதாளி பணமாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை இருப்பதாக இருந்தாலும் சரி, வீட்டிலே ஒரு திருமணம் நடப்பதாக இருந்தாலும் சரி, திருமணம் வைத்து குழந்தை இருப்பதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஊசிக்காங்க என்று சொல்லக்கூடிய வடமாநிலத்திற்கு இதை கிழக்கு மேற்காக மாற்றுமணி சக்தியாக இருக்கிறது. மாற்றுமணி சக்திக்கு அதற்காக பாதத்தை பாதத்தாய் சேர்ந்த ஒரு நிலை இருக்கிறது. இதிலே 8 விதமான வரிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 விதமும் ஊசி மணி கொண்டதாக இருக்கிறது. இந்த அதலக்காயை நாம் அளிக்கின்ற நபர்களை ஒட்டி வைத்து கூட வீட்டிலே கிழக்கு மேற்காக வைக்கும் பொழுது இந்த காந்தசக்தி நாம் மறுபட முடியும். இந்த அதலக்காயை நாம் ஒரு மாலையாக கட்டி அந்த அதலக்காய் தெரியாத வண்ணம் நூலால் நாம் நூலால் மேற்கொண்டு சுற்றி வைத்து கழுத்தில் எண்ணி பலப்பரமாக வைத்துக் கொண்டால் கூட இந்த அதலக்காயின் ஊசி காந்த சக்தி நமது உடலிலே கிழக்கிலிருந்து மேற்காக, கிழக்கிலிருந்து வடக்காக நம்முடைய உடல் காந்த சக்தியை வலிமைப்படுத்திக் கொண்டால் அது இடர்காதி வழியாக இந்த பணம் என்ற பணத்தினால் வரப்படைய உருண்டோடி கொண்டு பணம் அதை கைப்பற்றி நிற்கின்ற மனமாக இருக்கின்ற சக்தி நமது வீட்டிலே செல்வர்கள் பங்கு தொங்கு செல்வர்களுடன் தங்கியின் சக்தியாக மாற்றக்கூடிய கண்ணியாக நமது இடதுபக்கம் இருப்பிற்கும் இமயம் என்று சொல்லக்கூடிய இமைகளின் மையத்திற்கும் அதற்கு கீழே உறிஞ்சக்கூடிய சக்தியாக இருக்கின்ற மகா யோனி என்ற தன்மையின் இரு புலன்களுக்கிடையே வீரமாக அமைக்கின்ற நிலையெல்லாம் உண்டு. இவையெல்லாம் புற்றிலும் கூட ஆள்காக்கல் என்ற நிலையிலே இருக்கிறது. இந்த ஆள்காக்கலை கரையங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதுவே குளத்து தாமரை என்ற நிலையிலே தொட்டியிலே இந்த குளத்தை தாமரை அமைக்கும் பொழுது பல்வேறு தொட்டிகளை போட்டு மீண்டும் மீண்டும் பெருவுகளை கடினமாக இந்த குளத்து தாமரை அமையும் சக்தி இருக்கிறது. இந்த குளத்து தாமரை இருக்கும் நிலையிலும் பணவளம் பிறகு என்ற தன்மை தண்ணீரின் தன்மையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு பால் தண்ணீரை எவ்வாறு பொங்குகிறதோ அந்த பொங்குகின்ற தன்மையை நம் இடத்திலே உருவாகி தண்ணீரின் தன்மையாக வருவதற்கு தண்ணீர் தாமிர பாத்திரத்தில் வைத்து அதன் மீது நாம் ஒரு தேங்காயை ஊசி மணியை உள்பக்கம் திருப்பின்ற கும்பமணியை வைக்கும் போது தாமிர பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வற்றாமல் இருக்கும். இந்த தண்ணீரின் அலைகள் அந்த தேங்காய்களை சென்று மீண்டும் மீண்டும் திரும்பி அந்த இடத்திலே இனிய சக்தியாக மாறி அந்த தேங்காயிலும் பாலிற்கு அந்த பாலிற்கும் பொங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. தேங்காயை முக்கன் சிவனாக இருக்கிறார். அந்த சிவன் தான் விஷ்ணுவை படித்தான், பிரம்மனை படித்தான் கூட சிவபெருமானத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஞான சக்தியை பெறுவதற்காக தேங்க சக்தியை கலசம் என்ற எல்லாம் அமைக்கப்பட்டது. ஆக முருங்கைக்காய் என்பது பிரம்ம விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்ம முருங்கைக்காய் 2 பக்கம் ஊசி மணி உள்ளதாக இருக்கிறது. இது காற்றையும் ஈரத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருந்து நமது வீட்டிலே வெப்ப சக்தியை உருவாக்கி வீட்டிலே பணம் தங்க முடியாமல் ஆரோக்கியம் தங்க முடியாத எல்லாம் உருவாக்கக்கூடிய தன்மையாக வாசிய நிலையிலே ஒரு இனத்திற்குள்ளே சென்று பார்க்காமல் அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மரங்களின் சக்தி எவ்வாறு இருக்கிறது. ஒரு வேப்ப மரத்திற்கும் தென்னை மரத்திற்கும் இடையிலே அந்த இல்லம் இருந்தால் அந்த சக்தி குறைந்த நிலைகளாக காணப்படக்கூடும். அதே சமயம் ஒரு அரச மரத்திற்கும் ஆழமாக்கும் இடையிலே
புங்க மரத்திற்கும் பூவரசு மரத்திற்கும் இடையிலே, புளிய மரத்திற்கும் பூவரசு மரத்திற்கும் இடையிலே அந்த இல்லம் தன் சக்தியை பெறுவதாக எல்லாம் இருக்கும். இவற்றெல்லாம் அந்த மரத்தின் நிலைகளின் மேலே தேங்காயை கிழக்கு மேற்காக வைக்கும் நிலையிலும் நாம் இதை பெற முடியும். குறிப்பிட்ட நிலையிலே ஒருவருக்கான எண்கள் இருக்கிறது. நாம் பிறந்த தேதியிலிருந்து 24 என்ற எண்ணை கூட்டிக் கொண்டால், ஆங்கில தேதியிலிருந்து கூட்டிக் கொண்டால், அதுவே நமது இயக்க எண்ணாக இருக்கிறது. இந்த இயக்க எண்ணை வலிமைப்படுத்துகின்ற அதை ரப்பத்திலிருந்து கழுத்திலே எண்ணிக் கொண்டாலும் சரி, நம்முடைய பணப்பையிலே வைத்துக் கொண்டாலும் சரி, பணப்பையிலே இந்த கூழாங்கிழங்கை நாம் போட்டுக் கொண்டாலும் சரி, பல்வேறு நிலைகளிலே இவையெல்லாம் நல்ல சக்திகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக நாம் பெற்ற இன்பம் பெரிய இவையகம் என்ற நோக்கத்திலே இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். சிந்தித்தால் சந்திக்கலாம் விஞ்ஞானத்தை, ஆதியை துணை சிதறலின் ஜோதியேற்க. இன்னும் சிலர் இந்த பண ரூபாயை உருங்க விடயமாக சுருட்டி அதில் ஓமன்ற நாளும் வரும் என்ற விதமாக எல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். ஆக பலரது நிலையிலே பலரும் சுருட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழுமலை சீனிவாச பெருமானை வணங்கும் பொழுது எனக்கு கொத்தமல்லியை தினம் படைக்க வேண்டும் என்று சொன்னார். வாசனை நீ வைக்கின்ற பூ வாடிவிடும், இது வாடினால் வாசனை கொடுக்கும் என்று சொன்னார். பிறகு அதன் வளர்ச்சியிலே நீ பெருங்காயத்தை எனக்கு மாலையாக போட முடியும் என்று சொன்னார். அவ்வாறு இந்த பெருங்காயத்தில் இருக்கின்ற வாசனையை மாலையாக போட்டு வைத்திருக்கிறோம். ஆக பணம் நமக்கு தேவை என்ற நிலையிலே இவை எல்லாம் செயல்படவில்லை. நமக்கு எப்பொழுது தேவையோ அதை கொடுக்கின்றதான் பிரபஞ்சப்படும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்ற தன் தமிழ்மொழிகள் செல்வதால் குரு எவர்களும் பணக்காசு கொண்டவர்களிடம் செல்வது கிடையாது. ஆனாலும் கூட அந்த படத்தை குரு நம்ம சம்பாதிக்க விடமாட்டார் சர்வ நிச்சயமான உண்மை குருநிலையத்தை செல்வது. ஆனால் அந்த பணம் யாருக்காக நாம் எண்ணுகிறோமோ, குடும்பத்திற்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, தாய்க்காக, தந்தைகளுக்காக எண்ணுகிறோமோ, அதன் முழு பொறுப்பையும் குரு ஏற்றுக்கொள்கிறார். குரு நம்மிடம் வரும்பொழுது அவருக்கான தேவைகள், அவருக்கான உதவிகளை நம்மை செயல்படுத்துவதற்கான கருவியாக வைத்துக் கொண்டு அதற்கு உறுதியாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். எனவே ஞானத்திலே செல்பவர்கள், ஆன்மீகத்திலே செல்பவர்கள், பக்திமையை செல்வர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை சக்திகளிலே செல்பவர்களாக இருந்தாலும் சரி, தான் சில மனமின்ற இறைவன் மீது, குருவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே புலம்புரை புலமாமல் ஒரு முறை சொன்னால் கூட போதும் குருவின் காது கட்டியவர்கள் அவர் அதற்கான செயல்பாடுகளை சூழ்நிலையிலே மறுமணி என்று சொல்லும் பொழுது எதை சொல்ல வருகிறார் என்று மீண்டும் திரும்பி வந்துகிறார்கள். பிறகு விநாயகர் முதலில் இன்று போய் நலைவாழ்வு வேண்டிய கதையாகத்தான் அந்த கதை போய்விடும். ஆக இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் யாரையும் நம்பிக்கையாக நம்ம செயல்பட்டு நிச்சயமாக நான் நிறைவேற்றிய கடமையை பிரபஞ்ச சக்தியிலிருந்து மகர்ச்சி நிறைவேற்றிக் கொண்டேதான் இருப்பார் என்பதுதான் பல்வேறு அனுபவ படங்கள் வழியாக கட்டியிருக்கிறோம், கட்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்பினால் நடராஜன் நம்பாதவருக்கு சொல்ல விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். ஆதி துணை, சிதறில் நீதியை துணை, சர்வங்கள ஜோதியை துணை, சதுர்மங்கள வேதியை துணை, துணை 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 மாமூர் ஈஸ்வர பற்றாளர்கள் வாழும் எமக்கு வெற்றியை, மக்கள் வாழும் மாமூர் ஈஸ்வர பற்றாளர்கள் வெற்றி 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 வெற்றிய பொங்கும் மங்களும் எங்கும் தங்கட்டும், எங்கும் தங்கட்டும், எங்கும் தங்கட்டும், தங்கை தந்தை பொங்கட்டும், பொங்கட்டும், பொங்கட்டுமே பால் பொங்கலாய் பொங்கட்டும், பொங்கட்டுமே சர்க்கரை தேன் பொங்கலாய் பொங்கட்டும், பொங்கட்டுமே பொங்கட்டுமே தங்கட்டுமே தங்கட்டுமே பொங்கட்டுமே ஆக ஆக நன்றி வணக்கம்.